இப்போ நம்ம சுண்ட வத்தல் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 ஸ்பூன் சுண்ட வத்தல் எடுத்து வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் கொட்டி நல்லா வதக்கணும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதுக்கு தேவையான மசாலா பொருள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் தான் குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். எல்லா மசாலாவையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கணும் தண்ணியில். ஊற வச்ச புளியில் தண்ணியை எடுத்து வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது, நல்லா திக்காயிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்தா போதும். இது குழம்போட டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். இன்னொரு சின்ன கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க அந்த சுண்டவத்தலை ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்புல எடுத்து ஊற்றிடுங்க. அவ்வளோதான், இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கெட்டியாயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இவ்வளோ கெட்டியாகிறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு.